ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்மா தமிழ். நான் உங்கள் ஆர்கே. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரிக் நேம்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, ஒரு ஜென்ரிக் நேம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மெடிசனுக்கும் வந்து கவர்மெண்ட்டால் ஒரு ஜென்ரிக் நேம் வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனியும் அவங்க ட்ரக்குக்கு வந்து ஒவ்வொரு பிராண்ட் நேம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ட்ரக்கு இன்னொரு ட்ரக்கு அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படின்றக்காக எல்லா ட்ரக்குக்கும் அதோட மாலிக்குல ஆக்டிவ் மாலிக்குலை பேஸ் பண்ணி, இல்லை அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ஒரு ஜென்ரிக் நேம் வந்து காமனாக கொடுத்துருப்பாங்க. அந்த நேம் பேர் தான் வந்து ஜென்ரிக் நேம். இப்போ பிராண்ட் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஒவ்வொரு கம்பெனியும் தாங்க அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு வந்து அப்ரூவ் வாங்குறதுக்காக வந்து ஒரு பிராண்ட் நேம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா, அந்த அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அவங்க ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணுற நேம் தான் வந்து பிராண்ட் நேம். இது வந்து பேட்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது அவங்க பேட்டன்ட் ரைட்ஸை ஹோல்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த பிராண்ட் நேமை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பிராண்ட் நேம். பட் என்னென்னா, ஜென்ரிக் நேம் தான் வந்து அந்த ட்ரக்கோட மாலிக்குல் நேமு, அதுதான் வந்து அந்த ட்ரக்குக்கான நேம். பிராண்ட் நேம்ங்கிறது வந்து கம்பெனி வந்து டிஃபர் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு 10 எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ரானிடிடின் அப்படிங்கிறது வந்து ஜென்ரிக் நேம். ஸோ இதுக்கு வந்து சம் பிராண்ட் நேம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரான்டாக், ஜான்டாக், ஜின்டாக், அசிக்ளோ, இதெல்லாம் வந்து அதோட பிராண்ட் நேம்ஸ். இதை வந்து ஷார்ட்டாக வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரான்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து டைக்ளோஃபினாக்குங்கிறது வந்து ஜென்ரிக் நேம். இதுக்கு ஆன பிராண்ட் நேம்ஸ் என்னென்னா, ஓவிரான், வோல்டாக் 50, ரியாக்டின் 50, வோல்டாரான். அடுத்து இதை வந்து ஜென்ரலாக கிளினிக்லேயோ உள்ள மெடிக்கல் ஷாப்லேயோ வந்து எப்படி யூஸ் பண்ணால், டைக்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. அடுத்து வந்து பாராஸ்டமால் வந்து ஜென்ரிக் நேம். இதுக்கான பிராண்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோலோ 650, கால்பால், இன்டிமால், இதெல்லாம் வந்து பிராண்ட் நேம்ஸ். அப்புறம் வந்து காமனாக வந்து யூஸ் பண்ணுற நேம் பார்த்தீங்கன்னா, பேரா அப்படிம்பாங்க. அடுத்து மெட்ரோனிடோசோலுக்கு பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேம் வந்து என்னென்னா, ஃப்ளாஜெல், மெட்ரோகில், ஃபேர்வெல், இதெல்லாம் அதோடய பிராண்ட் நேம்ஸ். காமனாக ஷார்ட் ஃபார்ம் எப்படி கூப்பிடுவாங்கன்னா, மெட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது செஃபோடாக்சிம், இது வந்து ஜென்ரிக் நேம். இதுக்கான பிராண்ட் நேம்ஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, செஃபோடாக்ஸ், டாக்ஸிம், ஒம்னடாக்ஸ். அடுத்து இதை காமனாக அப்படின்னு சொல்லுவாங்க, டாக்ஸிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அம்லோடிபின், அம்லோடிபின்ங்கிறது வந்து ஜென்ரிக் நேம். இதுக்கான பிராண்ட் நேம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆம்லாங், ஆம்லோப்ரஸ், ஆம்லோவாஸ், இதெல்லாம் வந்து இதோட பிராண்ட் நேம்ஸ். அடுத்து இதை காமனாக எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்லாங். அடுத்து என்லாப்ரல், இது வந்து ஜென்ரிக் நேம். இதோட பிராண்ட் நேம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்வாஸ், டில்வாஸ், என்ரேஸ், என்லாப்ரில் அது இதெல்லாம் வந்து பிராண்ட் நேம்ஸ். இதை காமனாக எப்படி சொல்லுவாங்கன்னா, என்வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டெக்ஸோமெத்தோசோ, இதுக்கான பிராண்ட் நேம்ஸ் என்னென்னா, டெக்ஸோனா, டெகமேக்ஸ், டெகோனால். இதுக்கு வந்து ஷார்ட் ஃபார்மில் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, டெக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அட்ரோஸ்டாட்டின், இது வந்து ஜென்ரிக் நேம். இதோட பிராண்ட் நேம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜார்டர், அட்டார்பெஸ்ட், அஸ்டின், லிப்வாஸ், அட்டோர்வா, இதெல்லாம் வந்து இதுக்கான பிராண்ட் நேம்ஸ். ஷார்ட் ஃபார்மில் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, அட்டோர்வா. அடுத்து தியோஃபெயிலின், இது வந்து ஜென்ரிக் நேம். இதுக்கான பிராண்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரிஃபிலின், யூனிகாட்டினி, தீவெல், இதெல்லாம் வந்து பிராண்ட் நேம்ஸ். இதை ஷார்ட் ஃபார்மில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெரி. இப்போ நம்ம பார்த்தோம்ல ஜென்ரிக் நேம்ஸ், பிராண்ட் நேம்ஸ். இந்த பிராண்ட் நேம்ஸ்லாம் வந்து சும்மா ஒரு சாம்பிள்குள்ள நேம்ஸ் தான். இது இல்லாமல் நிறையா பிராண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிட்ட ஏதோ ஒரு 10 ட்ரக்ஸ் அவ்வளோதான். இது இல்லாமல் இந்த எல்லா ட்ரக்ஸுக்குமே வந்து இன்னும் பிராண்ட் நேம்ஸ் நிறையா இருக்கும். இன்னும் வேறு ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சது மோஸ்ட் காமன், அதை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபார்மா தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.